மீண்டும் ஒரு நக்பா. இந்த வார்த்தைகளை மறுபடியும் பாலஸ்தீன மக்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க 76 ஆண்டுகளுக்கு பிறகு. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் இஸ்ரேல் எகிப்து கிட்ட வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை, ரஃபா எல்லையை திறந்து விடுங்க, பாலஸ்தீன மக்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு செயலை எகிப்து செய்ய போகுதா? இஸ்ரேலுக்கு எகிப்து கொடுத்த பதில் என்ன? இது மட்டுமல்ல, யூகேல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போராட்டம், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உதவி, இது எல்லாத்தையும் கடந்து ஹிஸ்புல்லா அண்டு ஹவுதிக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதிரடியான தாக்குதல்கள், இது எல்லாமே விட்ட குறை தொட்ட குறையாக இருக்கக்கூடிய ஒரு வார கதையையும் 10 நிமிடத்தில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். அமெரிக்காவாகிய நாங்கள் இஸ்ரேலுக்கு எந்த உதவியும் செய்யலைங்க. நாங்கள் ரஃபா எல்லைக்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கள்ல, 10 லட்சம் மக்கள், அவங்கள அப்புறப்படுத்தலாம் சொல்லலை. அப்படி ஒரு நிகழ்வு நடத்துறதுக்காக நாங்கள் ஆயுதங்கள்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக அமெரிக்கா ஏகப்பட்ட நல்ல விஷயம் சொல்லிச்சு. சொன்னது அந்த வாய் தான், ஆனால் அதை செய்கிறது அவர்களுடைய கைகள். வாய்க்கும் கைக்கும் சம்மந்தம் இல்லைல்ல, அப்போ என்ன பண்ணுறாங்க, கொடுத்து உதவுறாங்க. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. 1 பில்லியன் டாலர் அளவிற்கான ஆயுதங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்து உதவியிருக்கு. இதற்கு பெரிய அளவிலான எதிர்ப்புகள் எந்த நாடுகளுமே தெரிவிக்கவே இல்லை. அது எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க? இஸ்ரேலுடைய வளர்ச்சிக்காகவா? கிடையாது. ஹமாஸும் பாலஸ்தீன மக்கள் அப்பாவி மக்களை கொலை செய்வதற்காக அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்து உதவுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நக்பா அப்படிங்கிற வார்த்தை 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற தேசம் உருவான காலகட்டத்தில் இருந்தே, அதற்கு முன்னாடியே பாலஸ்தீனியர்கள் இவங்கள்லாம் வந்துட்டாங்க, யூதர்கள்லாம் வந்துட்டாங்க, நம்ம நாட்டு விட்டுட்டு நம்ம ஓட வேண்டியதான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் வந்து வெளியேறிய நிகழ்வு தான் அந்த நக்பா அப்படிங்கிற வார்த்தை. வெளியேறினாங்க அப்படிங்கிறத விட துரத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது நடந்து 76 ஆண்டுகள் ஆயிருது. மே 15 கணக்கு வச்சோம் அப்படின்னா, இந்த 15 தேதியை மையமாக வச்சு பிரிட்டிஷ் மக்கள் பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் ஈடுபட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்ததே பிரிட்டிஷ்காரர்களால் தான். அவங்க நம்ம வெளியில் போகிறோம், ஆனால் இவங்க அடிச்சுக்கிட்டு நாரட்டும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து வெவ்வேறு நாடுகள்லேருந்து வந்தாங்க. ஜெர்மன்லேருந்து அடித்து துரத்தப்பட்ட யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நாடுகளில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய கருவறைகளை போய் குடிபுகுந்துட்டாங்க. மீதி பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா எகிப்து அண்டு பாலஸ்தீன ஏரியாக்களில் அங்கங்கே வந்து குடிபுயர்ந்து இப்போது செட்டில் ஆகிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் செட்டிலர்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 40 லட்சம் மக்களை வெளியேற்றிய நிகழ்வுக்கு பேர் நக்பா. இது மீண்டும் ஒரு முறை உச்சரிக்கப்படுது. மறுபடியும் ஹமாஸனுடைய 7 அக்டோபர் தாக்குதலினால பெரிய அளவிலான சிரமத்துக்கு உள்ளாகி இப்போ மக்கள் வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அச்சப்பட்டுக்கிட்டு அல்ஜசீரா மாதிரியான நிறுவனங்களுக்கு பேட்டிகளை கொடுத்த வண்ணமாக இருக்காங்க. அப்படி என்னையா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், எகிப்துக்கிட்ட இஸ்ரேல் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கு, ரஃபா எல்லையை நாங்கள் பிடிச்சிட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னா மக்களை நாங்கள் கொலை செஞ்சுருவோம், அப்போது மக்களை கொலை செய்யாமல் நாங்கள் இருக்கணும் அப்படின்னா நீ கேட்டை திறந்து விடு. அப்போது இங்கேருந்து மொத்தம் வந்து 10 லட்சம் மக்கள் இருக்காங்க, அவங்க அப்படியே எகிப்து வழியாக சீனாய் மலையை நோக்கி ஓடிடுவாங்க, நீ கேட்டை மட்டும் திறந்து விடு அப்படிங்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு எகிப்து. எகிப்தினுடைய அதிபர் வந்து இதுக்கு நாட் ஓகே சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டாலுமே எகிப்து வந்து அதுக்கு சம்மதிக்கலை. இதன் காரணமாக மீண்டும் ஒரு நக்பா அப்படிங்கிற வார்த்தை தோல்வியடையுமா, இல்லை வீரியம் பெற்று சீனாய் மலையை நோக்கி அந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை இஸ்ரேல் செய்ய போகுதா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான விடை வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் இது பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. டெய்ர் எல் பலா அப்படிங்கிற ஒரு இடம், இந்த இடத்துல வந்து இது வந்து ரஃபாவுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து மக்கள் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்.
ரஃபாவினுடைய எல்லையை நோக்கி ஐடிஎஃப் வீரர்கள் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்கிறதுனால 600,000 மக்கள் வந்து வடக்கு காசா பகுதிக்கும் போக முடியல. ஸோ தெற்கு காசா பகுதியில் இருந்து ரஃபா எல்லையை நோக்கி ஓடினாங்கன்னா அவங்களுக்கு கேட்டு திறந்து விடும்போது அவங்க அந்த பக்கம் போகிற மாதிரியான சூழல் இருக்கும். அதனால் இந்த டைர் எல் பாலா அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்க மக்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து மற்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எய்டு கொடுக்கறதுக்காக ரஃபா எல்லையை திறக்கிறதுக்கு கூட இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கண்டனங்கள் கூட யாரும் தெரிவிக்கலை. இது யுஎன்ஆர்டபிள்யூவினுடைய பெரிய அளவிலான தோல்வியாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மருத்துவர்களை வெளியேறணும் அப்படின்னு புதிதாக ஒரு கட்டளைக்கிட்டிருக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப். தொடர்ந்து காசா பகுதியில் பல்வேறு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா செத்து பிணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் கடற்கரையோரங்களில் இறுதிச் சடங்குகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அது மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி, பாலஸ்தீனியர்கள் நிறையா பேர் மீனவர்களாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கடல் ஏரியாவிலேயே மக்களை புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து மருத்துவர்கள் இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு சிகிச்சைகள் கிடைக்குது. அதனால் அல்ஷிஃபாவினுடைய டைரக்டரை கைது பண்ணி எப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ, அவர் என்ன விடுதலை செய்யலையோ, அதே மாதிரி நாசர் ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட ஏகப்பட்ட தெற்கு காசா பகுதியிலேயே மொத்தம் 30 மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு. இந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாரையுமே வெளியில் போக சொல்லிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். இந்த வேலைகளை மட்டுமே ரொம்ப முடுக்கி விட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் மருத்துவர்கள் அடையாளம் காணப்பட்டால் கூட அவங்க போகலை அப்படின்னா அவங்கள கைது பண்ணி சிறைகளுக்கு அனுப்புவதற்கான வேலையும் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்றுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பஹ்ரைனில். அது என்ன மீட்டிங் அப்படின்னா அரபு நாடுகளுடைய அழைப்பு, யாருக்கு, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு அமைதி மாநாட்டுக்கான அழைப்பு ஒன்று விடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. முசாட்டினுடைய தலைவர்கள் வந்து நேரடியாக பஹ்ரைனுக்கு போவாங்களா அப்படிங்கிற கேள்வி. பாலஸ்தீன அத்தாரிட்டி நேரடியாக போனால் கூட ஹமாஸ் சைடிலிருந்து யார் போய் உட்கார போகிறா அப்படிங்கிற கேள்வி. மொசாட்டு ஹமாஸை அழிக்கணும்னு தான் தீவிரமாக இருக்குது. ஹமாஸினுடைய தலைவர்கள் மொசாட்டினுடைய தலைவரை நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பை பஹ்ரைன் உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வி. தொடர்ந்து வந்து துருக்கி இடத்துல நேரடியாக போய் ஹமாஸினுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கத்தார்லேருந்து வெளியேறிய பிறகு அவர்களுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுக்க போகிறது துருக்கி தான் அப்படிங்கிறாங்க. பட் துருக்கி நாட்டவருடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு, அது பாதுகாப்பானதாக ஹமாஸுக்கு அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு இடையில தான் இந்த அரபு நாடுகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது இப்போது ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதில் ஹமாஸ் கலந்து கொள்வார்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் இருக்குது. யோ கேலண்ட், இந்த நபர் உங்களை எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர். இவர் நம்ம தோக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நெதன்யாகு கிட்ட சொல்லியிருக்கார். எதனால் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஹமாஸோடு தனித்து போரிட்டோம் அப்படின்னா நம்ம தோற்றுருவோம். இப்போது ஆயுதங்கள் கிடைச்சா கூட அதை சரியாக கையாள தெரியாத இஸ்ரேலிய வீரர்கள் தான் நம்மக்கிட்ட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை நம்மளால் தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை, ஹமாஸையும் தோற்கடிக்க முடியாது. அதனால் நெதன்யாகு கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, 2-state பாலிசியை ஏற்றுக்கோங்க அப்படின்னு. உடனே நெதன்யாவுக்கு வந்தது கோபம். ஏற்கனவே 2011 வந்து ஆர்மி சீஃபாக இந்த யோ கேலண்ட் அப்படிங்கிற நபரை வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நெதன்யாவும் மறுத்துட்டார். ஏன்னா இவர் மேலே ஒரு டவுட்லேயே தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த யோ கேலண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஐடியானால் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் போஸ்டிங்கும் அவருக்கு போயிடும் அப்படின்னு இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காரு நெதன்யாவும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இன்னர் பாலிட்டிக்ஸாகவும் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்த யோகாலண்டை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வேலைகளையும் தொடர்ந்து செய்கிறாங்க. அதே நேரத்தில் அவருடைய வீட்டை சுற்றி வீட்டுக்காவல் செய்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கப் போவதாக நெதன்யாகு சைடிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை ஜெருசலேம் போஸ்ட் செய்திகளாக வெளியிட்டு இருக்கிறது. ஆன்டி இஸ்ரேல் ப்ராட்டஸ்ட், இது பெரிய அளவில் யூகேல நடந்துகிட்டு இருக்கு. பிரிட்டன் நகரத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது யூதர்களுக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நடத்தப்படக்கூடிய ஒரு போராட்டமாக பார்க்கப்படுது. உலகின் பல்வேறு நாடுகளில் 4,000 மேற்பட்ட போராட்டங்கள் 2023 எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியான போராட்டங்கள் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு. மே 15 தொடங்கிய போராட்டம் கிட்டத்தட்ட ஓராண்டு ஒரு வார காலமாக நீடித்து வருகிறது யூகேல. இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறத பார்த்து ரிஷி சுனக் அச்சத்தில் இருக்கிறார். பிரான்ஸ்லையும் இதே மாதிரியான போராட்டங்கள் நடக்குது, இத்தாலியிலையும் போராட்டங்கள் நடக்குது, பிலிப்பைன்ஸில் போராட்டம் நடக்குது, துருக்கியில் ஏற்கனவே போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் அரண்டு போய் நிற்கிது.
இதற்கு பாலஸ்தீனத்துக்கு இவ்வளவு ஆதரவு எப்படி வருது? உலகம் முழுவதும் வந்து பாலஸ்தீனத்தினுடைய நியாயமான குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, இதை நசுக்க முடியவில்லையே அப்படிங்கிற வேதனையில உழண்டு போய் நிற்கிது பிரிட்டன் அரசு. அமெரிக்காவில் லில்லி கிரீன்பெர்க் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, இவர் எக்ஸ்ட் இன்டர்னல் ஆஃபீஸர். இவர் இவங்க வந்து லேடி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அதிகாரிகள் பதவிகளை ராஜினாமா பண்ணாங்க. அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய காரணம், நீங்கள் நடத்துவது போரல்ல, நீங்கள் மாறாக நீங்கள் நடத்துவது வந்து ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு போர், அதன் காரணமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அதிகாரியாக நான் இருக்க விரும்பலை அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ரிசைன்மெண்ட்டு போயிட்டுருக்காங்க. பைடனுடைய நிர்வாகத்துக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ரிசைன்மெண்ட்டு போகக்கூடிய நிகழ்வுங்கிறது வரக்கூடிய நவம்பர் மாதம் தேர்தலில் அமெரிக்க தேர்தலில் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் பைடன் அரசுக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் இப்போ ஃபைல் ஆகிட்டுருக்கு. இந்த ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், இஸ்ரேலில் இருக்குது. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈராக்கினுடைய இஸ்லாமிய எதிர்ப்பு கூட்டமைப்பு வந்து ஒரு தாக்குதலை ஒன்று நடத்துறதுக்கு திட்டமிட்டு அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதன் காரணமாக இஸ்ரேலுக்கு பெருத்த நஷ்டமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். ஈராக்கில் இருந்து அமெரிக்க துருப்புகள் வெளியேறிய பிறகு ஈராக்கினுடைய பிரதமர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய ஆதரவோடு இஸ்ரேலில் தாக்குதல் நடத்துவதற்கு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சில இயக்கங்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், அதன் காரணமாக இப்போ இஸ்ரேல் மீது இவங்க இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் வந்து ஈராக்கில் இருந்து பெரிய அளவிலான தாக்குதல் தொடுக்கிறதுனால லெபனானுக்கும் பெரிய அளவிலான ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இஸ்ரேலேருந்து மூவ் ஆகக்கூடிய படைகள் லெபனானை நோக்கி வரும்போது இந்த ஈராக்கில் இருந்து நடத்தக்கூடிய தாக்குதல்னால இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படைகள் சிதறுண்டு ஓடக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஹமாஸ் சத்தமே இல்லாமல் இருக்காங்களே, அவங்க எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற கேள்விகள் நிறையா பேருக்கு இருக்குது. ஹமாஸ் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து தனது தாக்குதலை ரொம்ப தீவிரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. அதன் காரணமாக ஐடிஎஃப் வீரர்கள் எங்கேயாவது ஒரு கட்டடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்டடத்தை முழுமையாக பிளாக் பண்ணி டோட்டலாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அதை வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வுகளை ஹமாஸ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக வந்து நேற்றைய தினம் 5 பேர், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 20 இஸ்ரேலிய ஐடிஎஃப் வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அக்டோபர் 7 காரணம் மிக்கி அப்படிங்கிற நபர், அப்படிதான் அவர் தான் இதற்கு காரணமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் வந்து புதிதாக ஒரு புகார் ஒன்றை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஐஆர்ஜிசி அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இஸ்ரேல் வந்து காசா ஏரியாவில் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் பறக்குது, அது வந்து யுகே, யுஎஸ் அண்டு பிரான்ஸினுடைய விமானங்கள் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆளில்லாத விமானங்கள் பறக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது. அந்த காரணங்களை இப்போ உடனே சொல்ல முடியாவிட்டாலும் முழுக்க முழுக்க இது பிரான்ஸினுடைய பயங்கர திட்டம், பிரான்ஸ் ஒரு பெரிய திட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு ஐஆர்ஜிசி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதன் காரணமாக பெரிய அளவிலான இழப்புகளை வந்து 3 மேற்குலக நாடுகளும் சந்திக்க வேண்டியது இருக்கும். நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய பிரான்ஸ் ஆகட்டும், யூகே ஆகட்டும், யுஎஸ் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், இந்த 4 நாடுகளுடைய விமானங்கள் பறப்பதை நாங்கள் விரும்பவில்லை, உடனடியாக உங்களுடைய ஆளில்லாத விமானங்களை திருப்பி எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பெரிய அளவிலான இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் எச்சரிக்கையை பதிவாக பதிவிட்டிருக்கிறார். 4th phase of attack அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹவுதிக்கு நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலுடைய 2 கார்கோ ஷிப்பு வந்து அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகிருக்கு. இதனால் நிலகுலைஞ்சு போயிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற விஷயங்களும், ஹவுதிகளுடைய 4th phase attack அப்படிங்கிறதுல சிக்கி அமெரிக்கா மற்றும் யூகேவினுடைய கப்பல்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே நிற்கிது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இது ஒரு பெரும் இருக்க ஈரானுடைய பிரசிடென்ட் ரைசி வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த கேன்சருக்கான டியூமர் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு புற்றுநோய் கட்டிகள் தான் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தைகளை ரொம்ப கொடூரமாக பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ மெல்ல மெல்ல வந்து உலகத்தையே அழிக்கக்கூடிய யூதர்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு ரைசி. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் ரைசி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் பொருத்தி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விவரங்கள் புரிய வரும். இதற்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா லிபியா அண்ட் ரஷ்யா, இவங்க டைரெக்டாக வந்து ஐசிசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஐசிசிங்கும் போது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்,
அதில் சொல்லியிருக்கப்படக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய வழக்கின் மீது வெகு விரைவாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள், இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா நெதன்யாகு குற்றவாளி அப்படிங்கிறத அறிவியுங்கள், அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணப்பட்டுவிட்டது, ஆனாலும் இன்ன வரைக்கும் அந்த கேஸ் நீடிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற பெருத்த கேள்விகளை கேட்டு நெதன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி தான் அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சிருக்கு ரஷ்யாவும் லிபியா உள்ளிட்ட நாடுகளும். வெகு விரைவாக நெதன்யாகு கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்விகளோடு அடுத்த கட்ட பதிவில் நாம் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.